ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிவராகி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம புதுக்கோட்டையில் உள்ள வில்லேஜை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை அப்படின்னு கிடையாது, வில்லேஜ்னாலே வந்து இடம் சூப்பராக இருக்குங்க, பக்காவாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஆனால் நான் சென்னையில் தான் இருக்கேன், சிட்டியில். ஸோ ஊருக்கு வந்திருந்தேன், ஊருக்கு பார்த்திங்கன்னா தாய் மாமா வீட்டுக்கு வந்திருந்தேன். ஓகேங்களா, அவங்க பசங்களோட தான் வெளியே போயிட்டுருக்கேன். இந்த வயல் வரப்பு அந்த மாதிரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருந்தேன். நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய வேலை ஒர்க்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட டைம் போயிடுச்சுங்க, ஸோ வீடியோ போட முடியல. அதான் ஊருக்கு வந்தப்போ கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக சரி கொஞ்சம் லென்த்தாக போட்டோம் அப்படின்றதுக்காக எடுத்துருக்கேன். வில்லேஜ்னால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மரம் செடி காற்று நேச்சுரலாக இருக்குங்க. என்ன தான் நம்ம சிட்டியில் இருந்தாலும் சரி, பண்ணாலும் சரி, அங்கே போனால் சுற்றினாலும் சரி, இங்கே சுற்றினாலும் சரி, பட் இந்த வில்லேஜில் வர இயற்கை காற்று, இந்த மரம் செடி, இந்த நேச்சுரல் பிளேஸ் வந்து எங்கேயுமே இங்கே வராதுங்க. அந்த மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி சிட்டி சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிழலில் ஒரு மரத்தாண்ட உட்காரோம், ஜஸ்ட் நார்மலாக இருக்கும். பட் வில்லேஜில் நீங்கள் ஒரு மரத்து கீழே உட்காரதும், அதில் வந்து கஞ்சி கூழ் உட்காந்து சாப்பிட்றது, பச்சை பானங்க சாப்பிட்றது, அந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் சாப்பிட்றது, மரத்துக்கடியில் காற்று வாக்கில் கிராமத்துலேயே தனி இதுங்க, அதெல்லாம் வேறு லெவல். எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் சாப்பிட்ருக்காங்க. அப்போலாம் லைஃப்பில் அப்படியே போவோம், ஊருக்கு வருவோம், வச்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. என்னோடய பாட்டியும் இறந்துட்டாங்க. ஸோ அப்படியே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அவங்க சமாதியும் பார்த்துட்டு அப்படியே அவங்க பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு அப்படியே அடுத்த அணைக்கட்டு போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம்னு பெரிய பிளான் வச்சுருக்காங்க. முன்னெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ஊருக்கு வந்தாலே அம்மாவோட வருவோம், அம்மாச்சி இருப்பாங்க, பாட்டி. ஸோ இப்போ ரெண்டு பேருமே இல்லை உயிரோட, பட் எங்கள் தாய் மாமா எனக்கு எங்களுக்காக இருக்கிறாங்க. உங்கள் பசங்க வந்து வெளியே வந்திருக்கோம், அப்படியே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே பசங்களோட போயிட்டுருக்கோங்க. நிறையா இருக்குங்க மரம், இப்போ மரம்லாம் ஏகப்பட்டது இருக்கும், தென்னமரம் அந்த மாதிரி இருக்கும், நொங்கு, அப்புறம் இந்த ஈச்சம்பளம் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி செடிலாம் நிறையா இருக்கும் இங்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாடு ஆடு அதெல்லாம் அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வில்லேஜ் பொறுத்துட்டு ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் பார்த்தோம்னா செட்டியில் அதெல்லாம் எங்கிட்டு நம்ம பார்ப்போம், தூக்கி கொஞ்சவேன் விளாடுவேன் விட்டுருவேன். ஸோ கோழி பசு அதே மாதிரி தைப்பூசன்னு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுலாம் இங்கே நடக்குங்க, அந்தளவுக்கு ஃபேமஸாக போவோம் ஊரில், ரொம்ப ஜாலியாக போவோம். இந்த அடி தான் ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நம்மளும் வந்து தைப்பூசத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க. ஓகேங்களா, தைப்பூசம் வரையும் இருக்கலாம் நல்லா பார்த்தோம். பண்ணுறதுனால சுச்சுவேஷன் வந்து நம்ம ஒரு வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறதுனால வந்து லீவ் அதிகமாக கிடைக்கல. ஸோ ஒரு மாதிரி சுச்சுவேஷன் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு சென்னைக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சொந்த ஊர் வந்து வில்லேஜாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஒர்க்காக இருக்கா பார்க்குற, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு ரீட்டெயிலில் இருக்கீங்க, என்ன வேணாலும் இருங்க. பட் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் இல்லை ஆர் 4 to 5 days நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், உங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ் இல்லை அப்பாவோட ரிலேட்டிவ் யார் ஊருக்காக போகிறதும் கண்டிப்பாக டைம் கிடச்சிதுன்னா போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா வந்து அந்த மாதிரி இடத்துல ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு. சென்னை மற்ற இடங்கள், திருச்சி, புதுக்கோட்டை அந்த மாதிரி சில இடங்களில் இருக்கிறவங்களாம் மற்ற ஊருக்கு போயிட்டு வில்லேஜ் சைடு போகிறீங்க அப்படின்னா வந்து இங்கேருந்து அங்கே போகிறவங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரே ஊரில் இருந்து பார்த்துருக்கோம், இங்கே ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு எல்லா இடமும் நமக்கு தெரியும், கண்டிப்பாக பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாமே சென்னையில் சுற்றி பார்த்துருப்பாங்க, எந்தெந்த இடத்துக்கு போனால் எப்படி என்டர்டைன்மெண்ட் இருக்கும், ரிலாக்ஸேஷன் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க திருச்சியில் இருக்காங்கன்னா திருச்சியில் என்ன என்டர்டெயின்மெண்ட்டு, எங்கே போனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கே போனால் ஃபன்னாக இருக்கும், எங்கே போனால் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், அப்போ சேடாக இருக்கணும், எங்கே போனால் கரெக்டாக இருக்கும், எல்லாமே தெரியுங்க. அவங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கு கவலை தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து வில்லேஜில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மூலிகை செடி இருக்குங்க. ஓகேங்களா, எல்லா இடத்துலையும் நிறையா இருக்கணும்னு சொல்ல முடியாது, ஒரு சில இடங்களில் இருக்கும் மக்களாக, அது வந்து சென்னையில் இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிராமத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா வில்லேஜை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உடம்பு சரி அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறதோட வந்து நேச்சுரல் வைத்தியம் தாங்க பண்ணுவாங்க, இயற்கை மருத்துவம் அதுதான் பண்ணுவாங்க வில்லேஜை பொறுத்த வரைக்கும். எங்கள் பாட்டி எல்லாம் நிறையா பண்ணாங்க,
அதே மாதிரி எங்கள் அம்மாவும் சரி ஒரு சில விஷயங்கள் அம்மாச்சிக்கிட்டேருந்து பாட்டிக்கிட்டேருந்து அதாவது கற்றுக்கிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸும் இருக்குங்களா? இங்கே உள்ளவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி இங்கிலீஷ் மருந்து மெடிக்கல்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆல்ரெடி என்ன பண்ணணும், ஜுரம் வந்தால் என்ன பண்ணணும் அதை சரி பண்ணுறதுக்கு, அதே மாதிரி காய்ச்சல் அடிக்குது ஓவர் காய்ச்சல் அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இது பண்ணுவாங்க. வயிறு வலிக்கு என்ன குடித்தா சரியாகும், இப்போ கண்ணில் இன்க்ளூடிங் கண் எரிச்சலாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்யூஷன் பண்ணுவாங்க. இப்போ பாம்பு எதனா வில்லேஜில் போகிற ஒரு இடத்துக்கு போகிற எதை கடிச்சிட்டா கூட எப்பேற்பட்ட விஷயமாக இருக்கட்டும், வில்லேஜில் கடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த டைம் அடுத்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதுவே சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு சில பேருக்கு வில்லேஜ்லேருந்து சிட்டியில் வந்து வாடுறவங்களுக்கு தெரியும், பட் ஒரு சில பர்சன்ஸ்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்மளுக்கு வில்லேஜில் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம், ஓகேங்களா? பட் வந்து அவங்க வந்து அங்கே ஊர்லேயே இருந்து பழகி தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வந்து சில விஷயம் டிவியில் பார்ப்போம், நடக்கிறது அந்த மாதிரி நிகழ்வு வச்சு தெரிஞ்சுப்போம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எல்லாருமே உங்கள் நெகட்டிவ் ஊருக்கு போங்க, கண்டிப்பாக யாருக்குமே நெகட்டிவ் ஒரு ரிலேட்டிவ் கூட வில்லேஜில் இல்லைப்பா அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வில்லேஜில் இருப்பாங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு என்ன கவலை டென்ஷன் வந்தாலும் சரி போங்க, உங்கள் சொந்த ஊருக்கு போங்க, பீஸ்ஃபுல்லாக உட்காருங்க. எல்லாம் ரிலேட்டிவ் மாமா அத்தை அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, உங்கள் ரிலேட்டிவ் இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போங்க, பேசுங்க. ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு ஏகப்பட்ட இயக்கத்தில் இருக்கீங்க, கவலகத்தில் இருக்கீங்கனால ஊருக்கு போனால் சரியாயிடும், சரிங்களா? பாசமான உறவுகள்கிட்ட பேசும்போதும் சரி, வெளியே அவங்களோட நேச்சுரல் பேசி நடந்து போகும்போதும் சரி, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் சரி, அவங்க பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணும் சரி, உங்களுக்குள்ளே இருக்க கவலை எல்லாமே போயிடுங்க. சீரியஸாக சொல்கிறேங்க, அந்த மாதிரி இருக்குங்க. நானே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், சரிங்களா? லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாத ஆளுமும் கிடையாது, ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும், ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா வந்து அதுக்கிட்டு நம்ம வரணும் அப்படின்ட்டு உக்காந்துட முடியாது, எல்லாம் முயற்சி எடுக்கணும். கம்பெனியில் உங்களுக்கு லீவே கொடுக்கலனா கூட வேல்யூபிள் ரீசன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்பேன் கம்பெனியில். அந்த மாதிரி டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு உங்கள் நெகட்டிவ் பிளேஸை விசிட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம இயர்லி வந்து அட்லீஸ்ட் வந்து 2 times 3 times இல்லை அட்லீஸ்ட் வந்து இயர்ஸ் 1 இயரில் வந்து 2 எனக்கு பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்தில் 2 வாட்டியாச்சும் ஊருக்கு போகாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக போய் பாருங்கள், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? என்னடா நேச்சுரல் பிளேஸை சுற்றி சுற்றி காமிச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்லாம் பார்த்துட்ருக்குறீங்க, ஆனால் ஏதோ அட்வைஸ்லாம் பண்ணுற மாதிரி வீடியோ போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்களும் சரி, நம்ம வீடியோ பார்க்குற ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சரி, எதனா ஒரு விஷயம் கொண்டு போனோம் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நல்லா பண்ணுறேன். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ரொம்ப நாளாக வீடியோஸ் போடலை, ஓகேங்களா? ஆக்சுவலாக வியூஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா போவோங்க, ஒன்றுமே இல்லாத விஷயத்தில் நிறைய நல்லா போயிட்டுருக்கோம், அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுவோம் அதுக்கு வந்து சரியாக என்ன வியூஸ் வரல, லைக்ஸ் வரல, அதுக்கெலாம் வந்து நானே சில டைம் அப்செட் ஆனது உண்டு. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் உங்கள் விடாமுயற்சியை மட்டும் என்றைக்குமே கைவிடக்கூடாதுங்க, அது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோடய சேனலை பார்க்குறத என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்களே ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, யூடியூப்னு கிடையாது, விடாமுயற்சி மட்டும் என்றைக்குமே கைவிடாதுங்க. ஒரு வாட்டி தோத்துட்டீங்க, 2 வாட்டி தோத்துட்டீங்க, 3வது வாட்டி தோத்துறேன், நடாது தோல்வி மட்டும்தான் வருமா அப்படின்னு அப்படி கிடையாது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வெற்றி வந்து வந்துகிட்டே இருக்கும்னு சொல்ல மாட்டேன். நீ எப்பனாச்சும் 1 வாட்டி வரும், அந்த 1 வாட்டி வரும்போது பயங்கரமாக இருக்குங்க கண்டிப்பாக. வில்லேஜில் ஏகப்பட்ட இடம் வந்து சுற்றி பார்த்தேங்க, எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச இடம் எல்லாமே போயிட்டு பார்த்தேன். இந்த மாதிரி அணைக்கட்டு, அணைக்கட்டில் போகும்போது தண்ணி இருக்குங்க, தண்ணியில் மீன் இருக்கும். நான் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உள்ளே போகும்போது சரி, ரொம்ப ஆழத்துக்கு குடி போகக்கூடாது, குட்டிஸ் வேறு இருக்காங்கன்றனால சேஃப்டியாக கொஞ்சம் கரோரமாக வச்சுருப்போம். பசங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, சரி நானும் கூட இருந்து விளையாடிட்டு இருந்தேன் அப்புறம் கூட. ஏன்னா நம்ம எப்படினாச்சும் 1 வாட்டி வராங்க, வந்துட்டு பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விளையாடிட்டு
மற்றவங்களை ஹாப்பியாக வச்சுக்காமல் நம்ம அப்படியே லைஃப் ரன் பண்ணிகிட்டே இருந்தால் அது ஒரு அப்படியே போயிட்டுருக்குங்க லைஃப். இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வில்லேஜில் வந்து இந்த மீன் பிடிக்கிறது, பசங்களோட விளையாடுறது தண்ணியில், இந்த மாதிரி நம்ம ஊரை சுற்றி பார்க்குறது, அதெல்லாம் தனியுங்க, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். யாரெல்லாம் இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நான் வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பல ஞாபகம் வந்தாலும் வந்திருக்கும். நீங்கள் வில்லேஜில் இருந்தது, உங்கள் ரிலேட்டிவோட இருந்தது, இல்லை உங்கள் மாமா பசங்க அத்தை பசங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட உறவுகளோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க ஊரில், அந்த மாதிரி இமேஜினேஷன்லாம் வரும். கண்டிப்பாக எனக்கே வருதுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பேசிட்டு பேசிட்டுங்க, எனக்கே வருதுங்க. நாங்களாம் ஊரில் இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் அடிக்கடி வருவோம், ஐப்பூசானா வருவோம். நான் வரப்போ இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வாட்டி வந்திருக்கிறேன் தனியாக, அம்மா இல்லாமல் ஃபேமிலியாக, ஃபேமிலியோட அம்மா இல்லாமல் வந்திருக்கிறேன். நான் அம்மா வர முடியாது, அம்மா போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து கேர் பண்ணிங்க எல்லோரும் வீட்லேயும் வந்து ஃபேமிலின்ற ஒரு விஷயத்தை. ஏன்னா இந்த வில்லேஜில் நிறைய விஷயம் சுற்றி பார்க்கும்போது கூட அம்மா நான் போனது வச்சது எல்லாமே ஞாபகம் ஒரு சில விஷயம் வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வில்லேஜ்லலாம் வந்து நைட் டைமில் கொஞ்சம் பார்த்து இருப்போங்க. சப்போஸ் ஊரில் இருந்தீங்க இல்லை இருக்கும்போது எங்கன்னா போகிறீங்க அப்படின்னா, ஊரில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்னேக்ஸ் வந்து அதிகமாக நடமாடுங்க, அவங்களோட நைட்டில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வில்லேஜில் சிட்டியை பொறுத்த வரைக்கும் வர சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து அங்கங்கே பில்டிங் நம்ம இடுக்கா கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஸ்னேக்ஸ் வந்து வாழ்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். வில்லேஜ் அவுட்டர் அந்த மாதிரி இடங்களில் வேணால் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சிட்டிக்குள்ள ஸ்னேக்ஸ் ஒரு சில இடங்களில் இருக்கும், ரேர் தான். வில்லேஜை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இல்லைன்னு சொல்ல முடியாது, கம்பல்சரி இருக்கும். ஸோ நைட் டைம் போகும்போதெல்லாம் கேர்ஃபுல்லாக போங்க. இப்போ காட்டு பகுதி மாதிரி இருக்கும் வில்லேஜர்ஸ் இடங்கள் உள்ளே போகும்போது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. நம்ம வந்து பசங்களையும் வெளியே கூட்டிகிட்டு போகிறோம், நம்ம ரிலேட்டிவ் அங்கே இருக்கிறாங்க, இல்லை எல்லாம் பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம், ரிலேட்டிவ் கூட்டிகிட்டு போகிறோம், நம்ம சொந்தக்கார பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம். அந்த மாதிரி டைம்லாம் வந்து நைட் டைம்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் போகும்போது வெளியே. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வில்லேஜ் எப்படி இருந்துச்சு, சுற்றி வியூஸ் எல்லாம் காமிச்சேன், பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா நீங்களே உடனே வீட்டுக்கு போக மாட்டீங்க, அந்த மாதிரி சூப்பரான இடம், பீஸ்ஃபுல்லான பிளேஸ் பார்த்தீங்கன்னா. ஸ்ரீ பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு நம்ம ஊருக்கு எல்லாமே வந்துடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு இடம் சூப்பராக இருக்கும் பிளேஸு. இங்கே ஒரு கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க, சிவன் கோயில். மலையில் இருக்கும், முருகர் மேலே மலை மேலே இருக்கும், சிவன் கீழே இருப்பார். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். தைப்பூசத்துக்கு இதுக்கு ஒரு ஊர்லேருந்து ஒரு சில ஊர்லேருந்து தூரமெல்லாம் இருந்து வருவாங்க, பயங்கரமாக கடைலாம் போட்டு பயங்கரமாக கொண்டாடுவாங்க. திருவிழா மாதிரி இருக்கும், வருஷ வருஷம் பயங்கரமாக போவோம், வருஷ வருஷம் வந்துடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய்.